ஒரு நாள் போய் அவர்கள் டெல்லி சென்னை வந்தார்கள். அப்பொழுதுதான் முதலமைச்சர் கூட்டங்களுக்கு பிரதமதி தலைவர் கலைஞர் போக மாட்டார், என்னை போன்றவர்களை அனுப்புவார். ஆட்சி வந்த பிறகு நானும் தலைவர்களும் மோடி அவர்களை சந்தித்து சுதல் முறையாக டெல்லிக்கு தர்மலியனுடைய அம்மா அவருடைய உடல்நிலையை விசாரித்தார். நாங்கள் பல காரியம் என்னென்ன தமிழ்நாட்டுக்கு வேண்டும் என்று கடைசியாக நான் மோடியை பற்றி சொன்னேன். தலையாக வந்து எலெக்ஷன்ல ஏற்பட்ட தாழ்வு சூழல் எல்லாம் இப்ப பேரவை முடிஞ்சு நான் இப்ப ஜெந்தரந்த இடத்தில் தலைவர். இப்பொழுது நான் உங்களோடு உங்களுக்கு கை கொடுக்க விரும்புகிறோம். ஒரு நாள் போய் அவர்கள் டெல்லி சென்னை வந்தார்கள். தலைவர் என்னை போய் மோடி என்கிற வரவேற்பு நான் ஸ்டேடியத்தில் இருந்து நான் அவரை வரவேற்கிறேன். நான் ஏர்போர்ட்ல நின்று கொண்டிருக்கேன். அதுக்கு முன்னாள் எனக்கு மோடி தெரியும். அவர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது நான் அறிவேன். காரணம் அப்பொழுதுதான் முதலமைச்சர் கூட்டங்களுக்கு பிரதமதி தலைவர் கலைஞர் போக மாட்டார், என்னை போன்றவர்களை அனுப்புவார். அதற்கு பிறகு நானும் ஆட்சி வந்த பிறகு நானும் தலைவர்களும் மோடி அவர்களை சந்தித்து சுதல் முறையாக டெல்லிக்கு அவர்கள் ரொம்ப பாதத்தோடு வரவேற்கிறார்கள். தலைவரை இன்றைக்கும் தளபதிக்கு அதிக மரியாதை கொடுத்தார். தளபதியினுடைய அம்மா அவருடைய உடல்நிலையை விசாரித்தார். அந்த அளவுக்கு இருந்தது. நாங்கள் போன காரியம் என்னென்ன தமிழ்நாட்டுக்கு வேண்டும் என்று கேட்டார். கடைசியாக நான் மோடியை பற்றி சொன்னேன். உங்களோடு நான் ஒரு வார்த்தை பேசலாமா பேசலாம் என்று சொன்னார். நான் சொன்னேன் உடனே கை கட்டி தட்டை மாற்றம். அதாவது எலெக்ஷன்ல ஏற்பட்ட தாழ்வு சூழல் எல்லாம் இப்ப பேரவை முடிஞ்சு நான் இப்ப ஜெந்தரந்த இடத்தில் தலைவர். இப்பொழுது நான் உங்களோடு உங்களுக்கு கை கொடுக்க விரும்புகிறோம். எனக்காக தெரியுமா நாட்டு முன்னேற்றத்துக்கு ஒரு காரியத்தில் நாங்கள் கை என்று சொன்னேன். அவர் பாராட்டினார்கள். அப்படிப்பட்டவர் கேட்டால் ஓ சீனியர் டிசிஷன் அவங்க ஏற்றிருந்தாங்க. நான் ஏதாவது இருந்த உடனே அப்பா மக குரு நீங்க அந்த பெருமை இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.